காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் அண்மையில் ஆந்திராவில் சுதந்திர போராட்ட வீரர் அல்லூரி சீதாராம ராஜு சிலை திறப்பு விழாவில் பேசிய பிரதமர் மோடி, ஆங்கிலேயர்களிடம் அல்லூரி உங்களுக்கு தைரியம் இருந்தால் என்னை தடுத்து நிறுத்துங்கள் என கூறியதை நினைவு கூர்ந்தார். இப்போது அதே வாசகத்தை பிரதமர் மோடியை பார்த்து மக்கள் கூறுவதாக ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். மோடி ஆட்சியில் எரிவாயு சிலிண்டர் விலை 157% அதிகரிப்பு, பெட்ரோல் டீசல் விலை வரலாறு காணாத உச்சத்தை தொட்டுள்ளதையும் ராகுல் காந்தி சுட்டிக்காட்டியுள்ளார். இதேபோன்று GST, வேலைவாய்ப்பின்மை போன்றவை மக்களை கடுமையாக பாதித்துள்ளதாகவும், இதன் காரணமாக பிரதமரை பார்த்து உங்களால் உருவாக்கப்பட்ட தடைகள் இவை, தைரியம் இருந்தால் உடனே அவற்றை தடுத்து நிறுத்துங்கள் என நாட்டு மக்கள் சவால் விடுவதாகவும் ராகுல் காந்தி தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். பொய் புரட்டு மூலம் மலிவான விளம்பரங்கள் தேடும் வீணர்களை அலட்சியப்படுத்தினால் நாம் முன்னேறலாம், இலக்குகளை அடையலாம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் எஜமானர்களான நீங்களும் மனசாட்சியும் இருக்கையில் பொய்யையும் புரட்டையும் துணைக்கு அழைத்து மலிவான விளம்பரங்கள் தேடும் வீணர்கள் குறித்து ஐ டோன்ட் கேர் என தெரிவித்துள்ளார். இதேபோல் அவர்களை பற்றி நீங்களும் ஐ டோன்ட் கேர் என இருந்தால் நாம் முன்னேறலாம், நமது இலக்குகளை அடையலாம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.